ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா? ஹண்ட் த டிக்குடைய நம்ம வந்துட்டு பாஸ்வேர்டு. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 times பாஸ்வேர்டு தப்பாக போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பாஸ்வேர்டு ஒர்க் ஆகாது, பிளாக் ஆகிடும், அந்த மாதிரி சில பிரச்சனைகள் வரும். அப்போ பாஸ்வேர்டை தூக்கி போட்டு புதுசாக ஒரு பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிக்குவோம், அல்லது நம்ம மறந்துடுவோம் பாஸ்வேர்டை. அப்படி இருக்கும்போது புதுசாக ஒரு பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணணும். இப்போ தான் நீங்கள் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க புது கிளைண்ட் அப்படின்னு சொன்னால், அவங்க எப்படி பாஸ்வேர்டு ரீசெட் பண்ணி இதுக்குள்ளே போகிறது அப்படிங்கிற 3 விஷயத்துக்கும் ஒரே சொல்யூஷன் என்னன்னா இந்த ஃபர்கட் பாஸ்வேர்டு. ஓகேவா? இந்த ஃபர்கட் பாஸ்வேர்டு இங்கே இருக்கு இல்லையா, இங்கே இருக்கிற ஃபர்கட் பாஸ்வேர்டை நம்ம கிளிக் பண்ணிக்க போகிறோம். கிளிக் பண்ண பிறகு யூசர் நேமு, பேனு, டேட் ஆஃப் பர்த் 3 கேட்குது இல்லையா, அந்த 3 நம்ம என்டர் பண்ண போகிறோம். ஓகே, நம்ம என்டர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், அன்பிளாக் அண்ட் ரீசெட் அதை கிளிக் பண்ணிட்டிங்கன்னா நியூ பாஸ்வேர்ட் சென்ட் ஆன் இமெயில் அண்ட் எஸ்எம்எஸ் வந்துருச்சா. இப்போ நம்ம எஸ்எம்எஸுக்கும் எஸ்எம்எஸ்லேயும் நமக்கு நம்ம கம்பெனியில் என்ன நம்பர் கொடுத்துருக்கோமோ அந்த நம்பருக்கு எஸ்எம்எஸ் மூலியமாகவும் உங்களுக்கு என்ன வந்துடும், இந்த பாஸ்வேர்டு வந்துடும். இமெயில் மூலியமாகவும் உங்களுக்கு பாஸ்வேர்டு வந்துடும். அப்போ இமெயில் மூலியமாகவும் வந்துரு, இப்போ நீங்கள் எஸ்எம்எஸ் வந்து உங்களுக்கு வரல அப்படின்னு சொன்னால் இமெயிலில் வந்திருக்கும், அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க, எஸ்எம்எஸ் மட்டுமே நம்ம வாட்ச் பண்ணுறோம், அந்த மாதிரி வாட்ச் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக இமெயிலையும் செக் பண்ணணும். ஏன்னா சில சமயம் பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸ் நெட்ஒர்க் இல்லாதனால வராமல் போயிடும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா இமெயிலையும் கொஞ்சம் செக் பண்ணிக்கிறது நல்லது. இப்போ ஓகே கொடுத்துடலாம். சரி, எஸ்எம்எஸ் வந்துருச்சான்னு பார்க்கலாம். ஓகே, வந்திருக்கு. எப்படி வந்திருக்கு பாருங்களேன், என்ரிச்லேருந்து வந்திருக்கு. இதுதான் நம்மளோட பாஸ்வேர்டு, ரைட்டுங்களா? கீழே பாருங்கள் லாகின் பாஸ்வேர்டுன்னு கொடுத்துருக்கு. நிறைய பேர் இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறீங்க, அந்த மாதிரி பண்ண வேணாம். ஏன்னா சில சமயம் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணும்போது ஒர்க் ஆக மாட்டேங்குது. அப்போ ஏன் வந்து ரீசெட் ஆக மாட்டேங்குது பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. டைப் பண்ணுங்கள் சரிங்களா. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், டைப் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு இன்ஃபர்மேஷன், WKRM ஒரு ஹைஃபன் போட்டிருக்காங்க பாருங்கள், அதுவுமே பாஸ்வேர்டு தான். நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க, WKRM ஹைஃபனை விட்டுட்டு 487 அப்படின்னு சொல்லிட்டு போடுறீங்க, அதனாலேயே ரீசெட் ஆகாது. ஸோ அதனால் ஃபுல் கோடையும் நம்ம போடணும். சரி, இப்போ நம்ம இந்த பேஜுக்கு வந்தாச்சு. லாகின் வித் பின், லாகின் வித் பாஸ்வேர்டு ரெண்டுமே இருக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா யூசர் நேமில் போய் உங்கள் யூசர் நேம் டைப் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டில் நமக்கு வந்துச்சு இல்லையா ஒரு பாஸ்வேர்டு, அதை நீங்கள் டைப் பண்ணிக்கணும். மொபைல் நம்பருக்கு வந்த பாஸ்வேர்டு, அப்புறம் நம்ம வழக்கம் போல் டேட் ஆஃப் பர்த் போட்டுட்டோமா. இப்போ லாகின் கொடுத்துட்றோம். லாகின் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். இப்போ வந்த பிறகு நீங்கள் வந்து ஒரு புதுசாக, இப்போ வந்து ஒரு கம்பெனியில் கொடுத்த பாஸ்வேர்டு இது, இதை நம்மளால் சீக்கிரம் ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஸோ நம்ம என்ன செய்கிறோம், ஒரு நமக்கு ஈஸியாக நம்ம மைண்டில் இருக்கக்கூடிய ஒரு பாஸ்வேர்டை நம்ம செட் பண்ணிக்க போகிறோம். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூசர் நேம் ஆல்ரெடி இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஓல்டு பாஸ்வேர்டில் நம்ம மொபைலுக்கு வந்துச்சு இல்லையா அந்த பாஸ்வேர்டை நம்ம போட்டுக்கணும். அப்புறம் நமக்கு ஈஸியாக தெரிகிற மாதிரி ஃபஸ்ட்டு லெட்டர் வந்து கேபிட்டல் லெட்டரில் இருக்கணும், GOOD. அதே மாதிரி ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும், @123. அடுத்தது நம்பர்ஸ் இருக்கணும், அந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு லெட்டர் கேபிட்டல் லெட்டர், அடுத்த 4 letters ஸ்மால் லெட்டர், அப்புறம் ஸ்பெஷல் கேரக்டர் அப்புறம் 123. சேமாக நியூ பாஸ்வேர்ட்லேயும் கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட்லேயும் கொடுத்துக்கணும். ஓல்டு பாஸ்வேர்டில் நம்ம மொபைலுக்கு வந்த பாஸ்வேர்டை போட்டுக்கணும். நியூ பாஸ்வேர்ட்லேயும் கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட்லேயும் சேம் நம்ம எதை நம்ம கிரியேட் பண்ண போகிறோமோ அந்த பாஸ்வேர்டை போட்டுட்டு சேஞ்ச் பாஸ்வேர்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பாஸ்வேர்டு சேஞ்ச் ஆகிடும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் குட் நாட் பி சேஞ்ச் இட் அமாங் தி ப்ரீவியஸ் 3 passwords அப்படின்னு வந்திருக்கு. ஏன் அந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே நான் இதே பாஸ்வேர்டு வச்சுருந்தேன், ஸோ அதனால் வந்திருக்கு. அதனால் நம்ம என்ன செஞ்சுக்கணும், இப்போ வந்து புதுசாக, அதாவது ஏற்கனவே இந்த பாஸ்வேர்டு நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களால் அதே பாஸ்வேர்டை 3 times யூஸ் பண்ண முடியாது. ஸோ புதுசாக ஏதாவது ஒரு பாஸ்வேர்டு நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ரோஸ் அட்டு
1, 2, 3 போடுறேன். ரோஸ் அட்டு 1, 2, 3. இதே போல் நீங்கள் பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். அதாவது ஏற்கனவே நம்ம வச்சுருந்த பாஸ்வேர்ட் நம்மளால் வச்சுக்க முடியாது, அதனால் புதுசாக நம்ம பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணிக்கிறோம். நம்ம இது வரைக்கும் யூஸ் பண்ணாத பாஸ்வேர்ட், ஹண்ட் டிக்கில் நீங்கள் யூஸ் பண்ணாத பாஸ்வேர்ட் போட்டால் மட்டும்தான் 3 தடவைக்கு நீங்கள் அதை யூஸ் பண்ண முடியாது, அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம் அதே சேம் பாஸ்வேர்டை. ஓகேவா? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி தான் பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணணும். இப்போ சேஞ்ச் கொடுத்தோடனே பாஸ்வேர்ட் சேஞ்ச் சக்ஸஸ் அப்படின்னு வந்துருச்சா? வந்த பிறகு நம்ம உள்ளுக்குள்ளே போயிட்டு நம்ம டைரெக்டாக என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஐடி பாஸ்வேர்டு, இப்போ நம்ம யூஸ் பண்ண பாஸ்வேர்டு ரோஸ் அட் 1, 2, 3. ஓகேவா? அடுத்தது நம்ம டேட் ஆஃப் பர்த் போட்டுட்டோம். போட்டுட்டு நம்ம என்ன செய்கிறோம், லாகின் கொடுத்துட்றோம். அவ்வளோதான், முடிஞ்சு. இப்போது எம் பின் கிரியேட் பண்ண கேட்குது பாருங்கள். ஓகேவா? இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு ஒரு மொபைல் ஆப் நீங்கள் க்ரியேட் பண்ணும் போது, அதுவும் ட்ரேடிங் ஆப் நீங்கள் க்ரியேட் பண்ணும் போது நிச்சயமாக என்ன செய்யும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டைம் வந்து இருக்காது. நம்ம ரோஸ் அட் 1, 2, 3 பாஸ்வேர்ட் போட்டு நம்மளோட பேன் கார்டு நம்பரோ டேட் ஆஃப் பர்த்தோ போட்டு உள்ளுக்குள்ளே போகிறதுக்குள்ளாட்டி அது தாறுமாறாக ஏறிடும் இறங்கிடும். ஸோ எம்பின் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.